மேகம் கரிக்காதா பொன்னே பொன்னே டொட்டொட்டொட்டொட்டொட்டொய் சாரல் அடிக்காதா பொன்னே பொன்னே டொட்டொட்டொட்டொட்டொட்டொய் தீயில் நனையாதா பொன்னே பொன்னே டொட்டொட்டொட்டொட்டொட்டொட்டொய் ஏய் ஃப்ராங்க்லினே எங்கடா கிளம்பி போயிட்டு இருக்க புதுக்கோட்லாம் வாங்கி வச்சிருக்க என்கிட்ட சொல்லவே இல்லை சின்ஜான் இன்னைக்கு உன்னை ஒரு சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ எதுவுமே பேசாமல் அமைதியாக என் கூட மட்டும் கிளம்பு, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். ஏய் ஃப்ராங்க்லினி இப்பயே சொல்லு ஃப்ராங்க்லினி எங்கே போகிறோன்னு. நோ சின்ஜான், நான் இப்போ சொல்ல மாட்டேன், உனக்கு சர்ப்ரைஸாக கூட்டு போய் காட்டணும்னு நினைக்கிறேன். அதனால் இப்பயே சொல்லி அந்த சர்ப்ரைஸை உடைக்க விரும்பலை, என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டேரு. ஃப்ராங்க்லினி ஏதாவது குழு மட்டமாவது குடுறா. கொஞ்சம் பொறுமையா இரு சின்ஜா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே நேர்ல பார்க்க தானே போற, பொறுமையா இரு. பாலே இங்க தீஞ்சி போச்சு ஃப்ராங்க்லினே, உனக்கு பாயாசம் கேக்குதா? காத்தே இங்க வீசல ஃப்ராங்க்லினே, உனக்கு காத்தாடி கேக்குதா? இவனுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தா பாருங்க என்ன உதைக்கினோடே. சின்ஜானே ஒழுங்கா இறங்கி என்ன எதிர்க்க இருக்குன்னு மட்டும் பாரு. ஏய் ஃப்ராங்க்லினே என்னடா ஷாப் இது, இவ்வளவு பெருசா இருக்கு? இதுதான் நான் புதுசா வாங்கியிருக்க கார் ஷாப் சின்ஜான், உள்ள வா உனக்கு சுத்தி காட்டுறேன். ஏய் ஃப்ராங்க்லினே என்னடா இவ்வளவு பெரிய கடையை வாங்கி வச்சிருக்க? அப்பா எவ்வளவு பெருசு, ஆனா கார் ஷாப்னு சொல்ற, ஒரு கார் கூட உள்ளே நிக்கவே இல்ல. கையில இருந்த மொத்த காசையும் போட்டு இந்த ஷாப்ப வாங்கிட்டேன் சின்ஜான். ஆனா கார் வாங்குறதுக்கு இன்னும் காசு கையில இல்ல, ஆனா கொஞ்சமா கையில காசு இருக்கு. யாராவது நம்ம நெய்பர்ஹுட்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம், பழைய கார் வித்துட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம காரை வாங்கி அதை கொஞ்சமா ரெனோவேட் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணி அது மூலமா கொஞ்சம் காசு பார்க்கலாம். கொஞ்சம் காசு சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம நிறைய காரை வந்து நம்ம ஷோரூம்ல நிப்பாட்டிக்கலாம் சின்ஜான். ஃப்ராங்க்லினே சூப்பர் ஐடியா, இப்பெல்லாம் யாரும் புது காரே வாங்குறது இல்ல, எல்லாருமே செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்குறாங்க. நம்ம செகண்ட் ஹேண்ட் காரே வாங்கி கொஞ்சமா ரெடி பண்ணி வச்சனா செம்ம காசு பார்க்கலாம். ஆமா சின்ச்சன், நானும் அந்த ஐடியால தான் இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பை பாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு எம்ப்ளாயிஸ் எல்லாம் தேவைப்படுறாங்க. அதனால நான் ஆன்லைன்ல விளம்பரம் கொடுத்துருக்கேன், ரெண்டு எம்ப்ளாயிஸ் வேணும்னு சொல்லி. சோ அந்த விளம்பரத்தை பாத்துட்டு யாராவது நம்மளுக்கு கால் பண்றாங்களா பாக்கலாம். மாமே இதுதான் நம்ம வேலை பார்க்க போற கார் ஷாப்பா, படுசோக்காக்குதே. மாமே கிரீன் கிரிமினலே, நம்ம ரெண்டு பேர் முகர கட்டைய பாத்துட்டு ஒருத்தர் வேலை தரம் சொல்லி வச்சிருக்கா, நீ வந்து அங்க ஏதாவது ஏட கூட பண்ணி இருக்கிற வேலையை கெடுத்து விடாம இருந்தா சரி. ஹலோ பாஸ், நாங்க ரெண்டு பேர் தான் புதுசா வேலைக்கு சேர வந்திருக்கோம். என் பேர் ரெட்டு, அப்புறம் இவன் பேர் வந்து கிரீனு. நாங்க ரெண்டு பேருமே நீங்க என்ன மாதிரி வேலை கொடுத்தாலும் ஈஸியா செஞ்சு முடிச்சிருவோம். ஓகே ரெட், உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் பெருசா வேலை இருக்க போறது இல்ல, நீங்க ரெண்டு பேரும் நெட்ல தான் உங்களுக்கு முழுசா வேலை இருக்க போகுது. நீங்க ரெண்டு பேரும் நெட்ல போயிட்டு கோலா ஆப்ல நியர்பைல யாராவது கார் சேல்ஸ் பண்றாங்களான்னு பார்த்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். என்ன ரெட், கோலா ஆப்ல செக் பண்ணியா பழைய கார் யாராவது வித்துக்கிட்டு இருக்காங்களா? பாசே ஆமாம் பாசே, பக்கத்து தெருவுல நெய்பர்ஹுட்னு ஒரு இடம் இருக்குது, அங்கதான் வந்து நிறைய பேர் கார் வித்துக்கிட்டு இருக்காங்களா, அங்க போய் நம்ம ஈஸியா நிறைய கார் சீப் அண்ட் பெஸ்டா வாங்கிக்கலாம். அப்ப வாச்சின்ச்சேன், நம்ம ரெண்டு பேரும் உடனடியா நெய்பர்ஹுட்ல போய் நல்ல கார் ஏதாவது கிடைக்குதா பாக்கலாம். சின்ச்சான் ஒரு வழியா நெய்பர்ஹுட்டுக்கு வந்துட்டோம், பாத்து கிராஸ் பண்ணி வா, நிறைய வண்டிங்க வந்துகிட்டு இருக்கு. என்னடா இது, கிராணி பாட்டி கார் வித்துக்கிட்டு இருக்கா? ஆஹா நல்ல காரா இருக்கே, பேசாம ஃபர்ஸ்ட் காரே இந்த காரா வாங்கிட வேண்டியதான். ஆனா ரேட்டு மட்டும் கிராணி பாட்டி என்ன சொல்றான்னு விசாரிக்கணும். ஹலோ கிராணி, இந்த கார் சூப்பரா இருக்கு, நானே இந்த காரை வாங்கிக்கிறேன், என்ன பிரைஸ் சொல்றீங்க? அதெல்லாம் கம்மியான பிரைஸ் தான் ஃப்ராங்க்லினு, 9,99,999 ஒன்லி. கிராணி நீனு இத்தினூண்டு காரு, அதுவும் பழசா வேற இருக்கு, இதுக்கு போய் 10 லட்சம் ரூபா கேக்குற? 10 லட்சம்லாம் கிடையாது ஃப்ராங்க்லின், உனக்காக தான் ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருக்கேன், 9,99,999 ஒன்லி. அட குருட்டு கிழவி, நீ சொன்ன பிரைஸோட 1 ரூபா கூட சேர்த்து போட்டா 10 லட்சம் தான் வரும். அதை தர நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காளே. ஃப்ராங்க்லினே இங்க கொஞ்சம் வாயே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க பாரு, எனக்கு என்னவோ அந்த கிழவி வாய பார்த்தா சந்தேகமா இருக்கு. வாயே இவ்வளவு பெரிய ஓட்டம் இருந்தா கார்ல எவ்வளவு ஓட்டம் இருக்கும்? இந்த காரை வாங்கறதுக்கு பேசாம நம்ம வேற காரை பார்க்கலாம் ஃப்ராங்க்லின். அதுவும் கரெக்ட் தான் சின்ச்சானே. கிராணி பாட்டி நாங்க காசு எடுத்துட்டு வர மறந்துட்டோம், அதனால நாளைக்கு வந்து வாங்கிக்கிறோம் ஓகேவா? என்னது நாளைக்கு வரியா? நாளைக்கெல்லாம் வந்து ஆஃபர் தர மாட்டேன், 9,99,999 ஒன்லி. சின்ச்சானே இங்க வந்து போடுறா, சூப்பர் கார் நிக்குது, நம்ம சிங்கம் சார் தான்டா வித்துக்கிட்டு இருக்காரு, பேசாம இவர் காரையும் வாங்கிட்டு போடலாம், என்ன பிரைஸ் சொல்றாருன்னு விசாரிப்போம். இந்திய மேல அணியா சொல்ற, பாரத தாய் மேல அணியா சொல்ற, மை நேம் இஸ் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். வா ஃப்ராங்க்லின், என்னோட கார் தான் நான் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், இந்த காரை நீயே ஒரு தடவை பாத்துட்டு என்ன பிரைஸ் பிக்ஸ் பண்ணலான்னு நீயே சொல்லு. இந்த கார் செம்மையா இருக்குடா, சூப்பரான காரா இருக்கு, ரேஸ் கார், இத கம்மி பிரைஸ்ல நீ மட்டும் வாங்கிட்டேனோ? ஏன் நம்ம நல்ல ரேட்டுக்கு வித்து செம்ம லாபம் பார்க்கலாம், கரெக்டான ரேட்டுக்கு பேசி வாங்கிட்டு ஃப்ராங்க்லின். சிங்கம் சார் கார் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சின்ச்சானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் இந்த காருக்கு என்ன பிரைஸ் கொடுக்கலாம்னா ஒரு 15 லேக்ஸ் தரலான் இருக்கேன், ஓகேவா உங்களுக்கு? என்னக்கு நான் இப்படி சொல்லிட்டேன், 20 லட்சமாவது நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ 15 லட்சத்துக்கு கேட்கறியே? சரி ஓகே, நீங்க ரெண்டு பேரும் என்னோட நண்பர்களா வேற போயிட்டீங்க, உங்களுக்காக இது கூட பண்ணலனா எப்படி? 15 லேக்ஸே ஓகே தான்.
ஓகே சிங்கம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி 15 lakhs ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரங்க்லி, நீ சொன்ன மாதிரி 15 lakhs கிரெடிட் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ காரை எடுத்துகிட்டு எங்கே வேணால் போகலாம். பிராங்க்லினே ஃபர்ஸ்ட் கார சூப்பர் காரா வாங்கியிருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 15 lakhsக்கு வாங்கியிருக்கோம். கொஞ்சமா இந்த வண்டியை ரெடி பண்ணிட்டு ஒரு 18 lakhsக்கு தள்ளி விட்டுற வேண்டியதான் யாருக்கிட்டையாது. ஆமா சிஞ்சானே, இந்த கார் நல்ல பிரைஸுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்ல பிரைஸுக்கு அப்படியே வித்துட்டோன்னு வையன், நல்லபடியா இருக்கும். புது கடை திறந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் காரை எடுத்துட்டு வந்தாச்சு. இது நல்ல பிரைஸுக்கு வித்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா பிசினஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ரேட், நாங்கள் போயிட்டு காரை வாங்கிட்டு வந்துட்டோம். நீ என்ன பண்ணுறனா கோலா ஆப்பில் போயிட்டு 20 lakhsக்கு மேட்ரிக்ஸ் 800 கார் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிவிடு. ஓகே பாஸே, நீங்கள் சொன்ன மாதிரியே விளம்பரத்தை போட்டு விட்டுறேன். சரி, நம்ம ஃபஸ்ட்டு காரை வாங்குறதுக்காக கஸ்டமர்ஸ்லாம் வந்து வெயிட்டிங்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்களே, பரவாயில்ல. 3 லேடிஸ் வந்திருக்காங்க, யார் நல்ல ப்ரைஸ் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வித்துற வேண்டியதான். இந்த 3 லேடிஸுக்குள்ள யார்கிட்ட ஃபஸ்ட்டு போய் பேசலாம்? ஓகே, இந்த லேடிக்கிட்ட போய் பேசலாம். ஓகே, நீங்கள் இந்த காரை என்ன ப்ரைஸுக்கு கேட்குறீங்க? இந்த கார் ரொம்ப அழகா இருக்கு, இந்த கார் 8 லட்சம் ரூபாய்க்கு தரீங்களா? எது 8 லட்சமா? டேய் பிராங்க்லினே, அந்த பிச்சைக்காரி கிட்ட ஏன்டா பேசிக்கிட்டு இருக்க? சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் பிச்சைக்காரி மாதிரி இருக்கா? அவெல்லாம் வாங்க மாட்டா. நடுல ஒரு பணக்காரி மாதிரி ஒரு லேடி கிட்ட பாரு, அதுகிட்ட போய் கேட்டு பாரு. ஓகே மேடம், 20 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த கார் ஓகேவா? 20 lakhsா? 20 lakhs எல்லாம் எங்கிட்ட இல்ல, ஒரு 12 lakhsக்குள்ள முடிச்சீங்கன்னா ஓகே. மேடம், 12 lakhsக்குள்ள தரத்துக்கு வாய்ப்பே இல்ல. ஏமா ஸ்குட் கேம் லேடி, நீயாவது வாங்கிக்கிறியா? 20 lakhs தான் ஃபிக்ஸட் பிரைஸ். 20 lakhs கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. 18 lakhs பண்றேன். 18 lakhsக்கு ஓகேவா உங்களுக்கு? ஓகே மேடம், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி 18 lakhsக்கே டீல முடிச்சுக்கலாம். 18 lakhs கொடுத்துட்டு இந்த காரை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, நான் அக்கவுண்ட்ல காசு அனுப்பிச்சிட்டேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே மேடம், நீங்கள் அனுப்பிச்ச காசு ரிசீவ் ஆயிடுச்சு. பேப்பர் ஒர்க்லாம் நான் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணிடுறேன். நீங்கள் இப்போ இந்த கார் எடுத்துகிட்டு எங்கே வேணால் சுற்றலாம். ஓகே, இந்த கார் சூப்பராக இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ சூப்பராக இருக்குது இந்த காரு, செம்ம ஸ்பீடாக வர போகும் போலக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ராங்க்லின் அண்ட் சின்சான், பாய், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். ஏ ஃப்ராங்க்லின், சொன்ன மாதிரி 18 லட்சத்துக்கு அந்த காரை வித்துட்டியே, சூப்பர் ஃப்ராங்க்லின் நீனு. ஆமாம் சின்சானே, இப்போ தான் பிஸ்னஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம டக்கு டக்குன்னு போயிட்டு அடுத்தடுத்த காரை வாங்கிட்டு வர ஆரம்பிக்கலாம் வா. என்ன பட்டுலு, நீங்க இன்னும் பிரைஸே ஃபிக்ஸ் பண்ணலையா? நீ 8ன்ற, அவன் 10ன்றா, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கரெக்டான பிரைஸை சொல்லுங்க. ஜோடோ போடு டான், ஜாந்தோ என்னிக்குமே டான். பிராங்க்லின், என்கிட்ட வா, சூப்பர் கார் இருக்கு, வெறும் 7 லட்சம் தான். 7 lakhs only, சூப்பர் கார். 7 லட்சமா? 7 லட்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன இங்க ரத்தமா இருக்கு? என்னடா இங்க சிவப்பு சிவப்பா ஏதோ ஊத்தி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் பெயிண்ட் அடிச்சு, ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்க பாத்தல, அதுல கொஞ்சமா பெயிண்ட் கொட்டிருச்சு. மத்தபடி கார்ல ஒரு ஃபால்ட்டும் இல்ல, சூப்பரான கார். 7 லட்சம் ரூபாய்க்கு நீ நம்பி வாங்கலா. இன்னும் கம்மி பண்ணி தரேன், அவகிட்ட வாங்காத. 4 லட்சம் ரூபாய்க்கு தரேன், 4 லட்சம் தான் ஒரே பிரைஸ். பிராங்க்லின் இங்க வா, எனக்கு இன்னொரு ஆஃபர் கூடிய சின்சன வர கூட்டிட்டு வந்திருக்கு, அவனுக்கும் சேர்த்து ஒரு ஆஃபர் தரேன். 2 lakhs only, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து காரை எடுத்துட்டு போயிட்டே இரு. உனக்காக ஒரே ஒரு ஆஃபர், இதுக்கு மேல என்னால குறைக்கவே முடியாது. 1 lakhs, 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போயிட்டே இரு. பிராங்க்லின், உனக்காக கடைசி ஆஃபர், இதுக்கு மேல கார் நீ எங்கேயுமே வாங்க முடியாது. 50k கொடுத்துட்டு இந்த கார் எடுத்துட்டு போயிட்டே இரு. ஏய் சின்சானே, என்னடா நடக்குது இங்க? ரெண்டு பேரும் போட்டி போட்டு கார் ரேட் கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா இவனை குறைச்சிட்டான்? சாரி பிராங்க்லின், என்னால இதுக்கு மேல எல்லாம் குறைக்க முடியாது. 1 lakhs இஸ் த ஃபைனல் பிரைஸ். பிராங்க்லினே, நான் சொல்றத கேளு. அந்த ஜான் மண்டைய பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்குது. அந்த காரை திருடிட்டு குருடிட்டு எத்தந்து வச்சிருப்போம். அவங்கிட்ட கார வேணா போலீஸ் கிட்டதான் போனோம். பேசாம நம்ம இந்த காரே வாங்கி இருக்கலாம். சூப்பரா இருக்கு இந்த காரு, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்தான கார் இது. ஓகே மோட்டோ அண்ட் பட்டுலு, இந்த காரோட கண்டிஷன் சூப்பராக இருக்குது. இந்த காரையை நான் எடுத்துக்கலான் இருக்கேன். 1 lakh rupees நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த காரை எடுத்துட்டு என்னோட ஷாப்புக்கு கிளம்புறேன். பை பை. ஆஹா பிராங்க்லின், இந்த காரை வாங்குறதுக்கு 3 கஸ்டமர் வந்திருக்காங்க. நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சிரு எப்படியாவது. வெல்கம் சார், வெல்கம் டு சின்சான் மோட்டர்ஸ். இந்த கார் பார்க்குறீங்களா? 10 லட்சம் ரூபாய் தான். இல்லை என்ன, 10 லட்சம் ரூபா சொல்கிற, 5 லட்சம் ரூபா தான் இருக்கும்னு நினச்சேன். 5 lakhsனா ஓகே எனக்கு. சாரி சார், 5 lakhsல கிடைக்காது. சார் நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க? ஐயா சாமி, தர்ம கர்ம பண்ணுங்க ஐயா.
அட பாவி பிச்சைக்காரடானே நீனு ஜட்டியை போட்டு எங்க வந்து நின்றுகிட்டு இருக்க, ஓடி போடா அப்படிக்கா. ஓகே அடுத்ததா யாரு கார் வாங்க வந்திருக்கா? ஆ காட் ஆஃப் வார், நீங்க என்ன இந்த பக்கம்? பிராங்க்ளின், எதிரிங்கள் எல்லாம் ஓடி ஓடி போய் அடிச்சு லேட் ஆகுது, இதுக்கப்புறம் கார்ல போய் கில் பண்ணலான் இருக்கு, அதனாலதான் ஒரு ஓல்டு மாடல் காரை தேடி வந்திருக்கேன் நானு. எது ஓல்டு மாடல் காரா? இதை விட ஓல்டு மாடல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. 10 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கேன். சரி உங்களுக்காக வேணா 8 லேக்ஸுக்கு முடிச்சுக்கலாம். 8 லட்சம் ரூபான்றது கரெக்டான பிரைஸா இருக்கும். உங்களுக்கு ஓகேவா 8 லட்சம்? 8 லட்சம் ஓகே தான் பிராங்க்ளின். எனக்கு ஹே பிராங்க்ளின், கடையை ஓபன் பண்ணி ஹாஃப் டே கூட ஆகல, அதுக்குள்ள 11 லேக்ஸுகள் லாபமே பார்த்தாச்சு. செம்ம பிசினஸா இருக்குது. சீக்கிரமா நம்ம அடுத்த கார் போய் வாங்கலாம். பிராங்க்ளின், இந்த வாட்டி நானே ஒரு காரை பேசி வாங்கலான் இருக்கேன். நானும் தொழில் கத்துக்கணும்ல. இங்க பாரு பன்பன் ஒரு காரை வித்துக்கிட்டு இருக்கா, இந்த கார பார்க்க சூப்பரா இருக்கு. நீ 11 லேக்ஸ் ப்ராஃபிட் பாத்துருக்க, அதை விட அதிகமா நம்மளால பாக்க முடியாது பாக்கலாம். ஹாய் பன்பன், இந்த கார் என்ன ரேட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்கீங்க? ஹாய் சின்சான், இந்த கார் எங்க மாமா எனக்கு ஃபாரின்ல இருந்து இம்போர்ட்டடா வாங்கி கொடுத்தது. இப்போ காசு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நான் விற்கலான் இருக்கேன். இதோட பிரைஸ் ஜஸ்ட் 50 லேக்ஸ், 50 லேக்ஸ் ஒன்லி. எது 50 லேக்ஸா? என்னடா இது இவ்வளவு பிரைஸ் சொல்ற? அவ்வளவு பிரைஸ்க்கெல்லாம் காரை வாங்கிட்டு போய் நான் எவங்கிட்டடா விக்கிறது? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒரு 20 லேக்ஸ்னா ஓகே. ஆ நோ நோ, 20 லேக்ஸ் எல்லாம் வராது. ஒரு 40 லேக்ஸ்னா ஓகே. பேசி முடி. பிராங்க்ளினே வேணா, அது ரொம்ப டப்பா வண்டியா இருக்கு. அதெல்லாம் 28 லட்சம் கொடுத்துவாங்க, நம்மளுக்குதான் லாஸ் ஆயிடும். கேலைக்கே ஆகாது. ஏ இன்னுங்க டோரிமான் இங்க நிக்கிறான். அடே டோரிமானி, நீ என்னடா பைக் ஏத்துனது நின்னுகிட்டு இருக்கீங்க? ஹாய் சின்சான், எங்க அப்பா புதுசா கார் வாங்கிட்டதால நான் பைக் வந்து விக்க போறாரு. ரொம்ப பழசாயிடுச்சுல, அதனால வித்துறணும்னு சொன்னாரு. நான் அதுக்காக தான் வெளியேட்டு வந்து நிச்சு நின்னுகிட்டு இருக்கேன். யாருமே வாங்க வரல. யாருமே வரலன்னு என்னடா கவலைப்பட்டு இருக்க? அதான் நான் வந்துட்டல. அடே சின்சான், நம்ம வச்சிருந்து கார் சாப்பிடா, நீ என்னடா பைக் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? டோரிமான் என்னோட ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதை விட எனக்கு முக்கியமான வேலையே இல்ல. காரா இருந்தா பைக்கா இருந்தானே? டோரிமானே, இந்த பைக்க நானே உனக்கு வித்து தரேன். நீ கவலைப்படாத டோரிமானே, இந்த பைக்க சூப்பரான ரேட்டுக்கு வித்துட்டு வரேன். பிராங்க்ளினே, நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஷாப்ல நிப்பாட்டி ஒரு நல்ல கஸ்டமருக்கு இதை வித்துட்டு அந்த காசோட உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். அப்பதான் என்னோட திறம உனக்கு புரியும். பைக் சூப்பரா போகுது, செம்ம ஸ்பீடா போகும். இந்த அளவுக்கு ஸ்பீடா போகும்னு நினைக்கலையா? போச்சு 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 போச்சு. பிராங்க்ளின் பார்த்தா என்ன பண்ணுவான்னு தெரியல. லைட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. சரி அப்படியே கொண்டு போய் ரிப்பேர் பண்ணிட வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. ரிப்பேர் ஷாப் இங்க தானே பக்கத்துல எங்கேயும் இருக்குன்னு சொல்லி இருந்தான். பிராங்க்ளினே எங்க இருக்கு? பிடிக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் அந்த பக்கமா போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மெக்கானிக் ரெடி பண்ணானா ஏன் தெரியலையே, ரெடி பண்ணிட்டுப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க வண்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரெட் கலர் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். சூப்பரு அண்ணா, வண்டியை சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி ரெட் கலர் பெயிண்டையும் போட்டீங்க. அதுக்கான காசை வந்து நான் உங்களுக்கு கூகுள் பே பண்ணிடுறேன். கூகுள் பேல ரிசீவ் ஆயிடுச்சா? ஓகே, இப்ப நான் வண்டியை எடுத்துட்டு கடைக்கு போறேன். ஓகே, இப்படியே பார்க் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல வச்சு சேல்ஸ் போட்டு விட்ட வேண்டியதான். டேய் ரெட் கிரிமினல், இப்ப என்ன பண்ற? விளம்பரத்துல வந்து சூப்பரான ஒரு பைக் கிடைச்சிருக்குது, அத வந்து 20 லேக்ஸ்க்கு வித்துறலாம் சொல்லி விளம்பரத்தை போட்டு விடுறான். என்னடா சொல்ற, பைக் கொண்டு போய் இப்பறா 20 லட்சத்துக்கு விக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ சொன்னதை மட்டும் சொல்லியே, வாங்குறதுக்கு ஒரு இழுச்சவாய் பையன் வராமலா போயிட போறான். சூப்பரான பைக்கா இருக்குது, ரெட் கலர் எனக்கு பிடிச்ச கலர் வேற. தரமான ரேட்டுக்கு இது கிடைச்சதுன்னா சூப்பரா ஓட்டிட்டு போய் இந்த சிட்டியே ஒரு கலக்கு கலக்கல்லாமே. இதோ நிக்கிறாரு ஓனர், என்ன பிரைஸுக்கு விக்கிறாருன்னு கேப்போம். வாங்க சார், சூப்பரான பைக், வெரி 20 லேக்ஸ் தான். டேய் தம்பி, என்ன பார்த்தா இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? 1 லட்சம் ரூபாய்க்கு பைக் எல்லாம் இருக்குதா? அப்புறம் எதுக்கு நான் 20 லட்சம் கொடுத்து ஒரு பைக் வாங்கணும்?
அண்ணே, இந்த வண்டி யார் வச்சிருந்ததுன்னு தெரியாதா? இதுக்கு முன்னாடி இந்த டிடிஎஃப் வாசனை வச்சுட்டு லடாக் வரைக்கும் போயிட்டு வந்த வண்டி, அந்த அளவுக்கு சூப்பரான வண்டி இது. ஆஹா, டிடிஎஃப் வாசனை வச்சிருந்த வண்டியா? அப்பனா சூப்பரா இருக்குமே, நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன் ஆச்சே. என்னடா இந்த இடம் ஃபுல்லா ஒரே சேரா இருக்கு வண்டியில. இந்தா கிளம்பிட்டேன், அதுக்காக தானே வாங்கினேன். திரு ஸ்கிப்பிட்டி தோப் தோ பேசிப்பிட்டி ஏஸ்கிப்பிட்டி கிப்பிட்டி கிப்பிட்டி கபடி. டிடிஎஃப் வாசன் வச்சிருந்த பைக்குடா, செம்ம ஸ்பீடா போதே. ஓஹோ, சிடிஎஃப் வாசன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம தான் ரெண்டாவதா உட்கார்றோம். நல்லா ஒரு முறுக்கு முறுக்கி நூறுல போனோம், அப்பதான் டிடிஎஃப் வாசன் பைக்குக்கே ஒரு பெருமை. நல்லா முறுக்கி விடுறாவோ, ஐயோ என்னடா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, அச்சோச்சோ அச்சோச்சோ, என்னடா இது பைக் வாங்கணும்னா தண்ணிக்குள்ள முழுகிடுச்சு. ஏ சின்சானி, என்னால் நம்பவே முடியல, 1 லட்சம் ரூபா பைக்கு கூட பெறாத வண்டியே நீ 20 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டியா? அடோ பாவி. டே சின்சானி, ஒரே நாளில் நம்ம கார் கம்பெனியில 30 லட்சம் ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். இதுவே சூப்பரான விஷயமாச்சே. இதை வச்சு இன்னொரு 6 காரை நம்ம வந்து புதுசாக வாங்கி வைக்க போகிறோம். எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துக்கு வரப்போகுது. ஏ சூப்பர் பிராங்க்லினே, நம்ம ஒரு நாள் காசு வச்சு 6 கார் வாங்கிட்டோம், 30 லட்சம் ரூபா ப்ராஃபிட், 30 லட்சம் ப்ராஃபிட்லாம் ஒரே நாள்ல யாருமே எடுத்தது கிடையாது. 6 காருமே பக்கவா இருக்குது. கண்டிப்பா நாளைக்கு வைக்க போற பிசினஸ் எல்லாம் பார்த்தா 1 கரோர் ப்ராஃபிட்டை ஈஸியா அடிக்க போறோம். நம்மளோட ப்ராஃபிட் பயங்கரமா ஏறப்போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறைக்காம எல்லாரும் லைக் பண்ணிடுங்க, அப்போதான் நாங்க நிறைய காரை வித்து வித்து அடுத்த பாட்டுலாம் போட முடியும். ஆமாங்க கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கார் கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கார் கம்பெனியோட பேர் என்னன்றதை நீங்க தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, சின்சான் மோட்டார்ஸ். எந்த அளவுக்கு பேர் ஃபேமஸோ அந்த அளவுக்கு இந்த கடையும் ஃபேமஸு. உங்களுக்கு ஏதாவது கார் தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, ஒரு நல்ல காரை உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறோம்.